போகிற செய்திக்காகவும் வந்து நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தொடர்ச்சியாக யாவரும் இருக்கிற இடங்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே அப்பா இரவுகளுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த இரவு வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பாதம் வந்து அமர்ந்து நாங்கள் இந்த தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு நல்ல சுலாக்கியத்தை நீங்கள் கொடுத்துரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லவும், எங்களை ஆயத்தப்படுத்தவும். ஆண்டவரே அப்பா, நீர் என்ன பேசுகிறீரோ அதை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய அப்பமாக உம்முடைய வானத்து மன்னாவாக எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வதித்தருளும் சுவாமி. என்னுடைய எங்களை எல்லாம் திறவு திறந்து ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரை பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும், காத்து வழி நடத்துவதாக எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 12 அதிகாரம் வசனங்கள் 1 4 வரை. ஆதியாகமம் 12 அதிகாரம் வசனம் 1-4 வரை. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. கர்த்தரின் இடத்திலும் முதல் முதலாக ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாம் அவரோட பேசி, உன் இடத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய அந்த தேசத்துக்கு போ. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியா உன் பெயரை நான் வந்து பெருமைப்படுத்துவேன் நான் வந்து சொல்றேன். இந்த மாதிரியான ஆசீர்வாதமான காரியங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு கிட்டத்தட்ட 75 வயது. கர்த்தருடைய பிரசாதத்துக்கு மிக உண்டாவதாக. இந்த நேரத்திலும் வாய்க்கூட நாம் தேவனுக்காக தேவனுடைய பாதையில நடக்கும்படியாக நாம் கூட ஒருவேளை நம்முடைய இனப்பன ஜந்துக்களை விட்டு ஒருவேளை அவர்கள் ட்ரெடிஷனல் சபைகளிலே இன்னும் இருக்கலாம். இப்ப நம்மளுடைய சொந்த அம்மா அப்பா அவர்கள் தேவனை அறியாதபடிக்கு ஒருவேளை இருக்கலாம். அவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் ஒருவேளை இன்றைக்கு நம்ம வேறுபடுத்திருக்க கூடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவு வழியில நம்மை பார்த்து பேசுகிறார். ஆண்டவருக்காக நாம் நேசிக்கக்கூடிய காரியங்களை இன்றைக்கு விட்டு எவ்வளவு காரியங்களை நாம் நேசித்திருக்க கூடும். ஈவன் ஒரு காலகட்டத்துல எவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்காத வழிகளிலே இருந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் அதையெல்லாம் ஆண்டவரே எனக்கு இனி வேண்டாம், என்னை வருத்தப்படுத்தக்கூடிய இந்த பாவத்தின் வழி வேண்டாம், இந்த உலகத்தின் வழி வேண்டாம், என்னை திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்கள் இனி எனக்கு வேண்டாம், மாறாக உண்மை மாத்திரம் திருப்திப்படுத்தக்கூடிய காரியங்களை மாத்திரமே நான் தெரிந்து கொள்ளுவேன், அது மாத்திரமே எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கையில இனி ஆண்டவரே வேறு எந்த ஒரு காரியமும் எனக்கு பெரிதல்ல, என் தேவனாகிய இயேசுவே நீர் மாத்திரமே போதும், நீர் ஒருவரே எனக்கு போதும், எனக்கு முடிவு பரிந்தும் நீர் ஒருவரே எனக்கு வேண்டுமையா என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம இடத்துல வந்து இப்படிப்பட்டதான வார்த்தைகளோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் பேசக்கூடும். அப்படி பேசுகிறோம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ எல்லா விதத்திலும் நீ வந்து ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நான் நம்மை பார்க்க இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் மிகுந்த சோதனையின் கட்டத்திலே வந்து போகலாம், நமக்கு வேண்டிய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்த பொழுதிலும் அது ஒருவேளை நடக்காதபடிக்கு கூட இருக்கலாம். சில வீடுகளிலே மிகவும் சுகவீனமான காரியங்கள் இருக்கலாம், ரொம்ப
எவ்வளவோ விசுவாசித்தும் ஆண்டவருக்குள்ளாக நின்றும் என்னால் இன்றைக்கு நான் நினைத்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை உலக பிரகாரமான விதத்திலேயோ அல்லது ஈவன் இன்னும் சில ஆவிக்குரிய காரியங்களிலோ என்னால் வந்து காண முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய்க்கின்ற ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கலாம். ஆனாலும் எல்லா நிமித்தமுமாக எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி என் தேவனை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதில்லை. என் தேவன் எனக்கு அழைத்த அழைப்பை விட்டு நான் ஒருபோதும் பின்னோக்கி பார்ப்பதில்லை என்று சொல்லி ஒரு கங்கணம் ஒரு வைராக்கியம் யாருடைய இருதயத்தெல்லாம் இருக்கிறதோ இன்றைக்கு அவர்களை பார்த்து தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ எல்லாருக்கும் எந்த ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அன்றைக்கு ஆபிரகாமோடு சொன்ன அதே வார்த்தைகளோடு கூட அன்றைக்கும் இன்றைக்கும் என்று மாறாதபடிக்கு இருக்கக்கூடிய அதே அந்த தேவன் நம்மை பார்த்து பேசக்கூடிய காரியம். மகனே, நான் உன்னுடைய வைராக்கியத்தை என் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பை எனக்காக நீ ஓடுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். உன் குடும்பம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலும் எனக்காக நீ நிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அல்லது ஆபிரகாமின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கும் கடந்து வரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளம் என்னிடத்துல இல்ல, நான் எதிர்பார்க்கக்கூடிய சுகம் என்னிடத்துல இல்ல, வீட்டுல சில பிரச்சனைகள் குடும்பத்துல சில பிளக்குகள் இருக்கிறது இருந்தாலும் அவைகள் மத்தியிலும் நீ தேவனை நோக்கி பார்க்கிறாய். நீ தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நீ இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையின் காரியங்கள் காரியங்களையும் அதனுடைய காலங்களையும் அதனுடைய சூழ்நிலைகளையும் நாம் உற்று நோக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலையும் ஒரு தேர்தலையும் ஒரு வேலை கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இன்றைக்கு நீ கடந்து போகக்கூடிய இந்த சூழ்நிலையும் வேதனையும் பாடும் அது உன்னுடையது அல்ல, நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியங்களும் அதனுடைய மேன்மைகளும் மிகப்பெரியவைகள். ஆகவே எப்படி அன்றைக்கு ஆபிரகாமை ஆண்டவர் வேறு பிரித்து அழைத்து ஆசீர்வதித்தாரோ அதே போல இன்றைக்கு ஆண்டவருக்காக நான் எதையாகலும் செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் வாஞ்சியோடு இருக்கக்கூடிய நம்மை பார்த்த ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த பொழுது அவருக்கு 75 வயது. ஆபிரகாமனுடைய அந்த வாழ்க்கையின் ஜேர்னியை வந்து நம்ம உற்று நோக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு காரியமாக இருந்தாலும் கூட அதனுடைய சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் ஆபிரகாம் அல்லது ஆபிரகாம் அந்த சூழ்நிலைகளை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. எதற்கு அனுமதிக்கவில்லை? தனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடியதான ஒரு உறவை அது எந்த ஒரு சூழ்நிலையும் கெடுத்து போடத்தக்க விதத்திலே அவர் வந்து அனுமதிக்கவில்லை. அதில் மிகவும் அவர் ஜாக்கிரதையாக இருந்தார். தேவனை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திலே தேவனோடு கூட அந்த ஐக்கியப்படுகிற அந்த உறவிலே அவர் மிகவும் வந்து ஜாக்கிரதையாக இருந்தார். அந்த உறவை தேவனுக்கும் தனக்கும் இருக்கக்கூடியதான அந்த உறவை மிக சீராக வைத்துக் கொண்டார். இன்றைக்கு நாமும் நம்முடைய இந்த ஆவிக்குறை ஜீவிதத்தில் அந்த வாழ்க்கை கட்டத்தின் ஓட்டங்களிலே நாம் எவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து போக நேரிடும், எவ்வளவு துன்பத்தின் மத்தியில துயரத்தின் மத்தியில பாடுகள் மத்தியில மகிழ்ச்சியின் மத்தியில சில வேளைகள்ல இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வந்து கொண்டு போய்கொண்டுமாக இருக்கின்ற பொழுதிலும் நாம் நம்முடைய தேவனை விட்டு விலகாதபடிக்கு அந்த ஒரு உறவை ஆபிரகாம் வைத்துக் கொண்டதை போல இன்றைக்கு நாமும் அவரோடு கூட ஒரு சரியான ரீதியில் ஒரு டைரக்ஷன்ல ஒரு சரியான விதத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அவரோடு கூட அந்த உறவை நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அவர் சொல்லி அருளின அந்த வாக்கு தத்தங்களையும் அந்த ஆசீர்வாதங்களையும் தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை சொல்லி நான் இன்னும் ஒரு விஷயத்திற்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆபிரகாம் கிட்டத்தட்ட ஆபிரகாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும் அவருக்கு நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம், அவருக்கு பிள்ளை இல்லாதபடிக்கு இருந்தது. ஆகினாலே
அன்றைக்கு எவ்வளவு செல்வ செழிப்போடும் எல்லா விதமான வசதிகளோடும் எல்லா விதமான நிறைவுகளை பெற்றிருந்த ஆபிரகாமுக்கும் ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவு வந்து பிள்ளை இல்லாத ஒரு குறைவு. ஆனால் அதற்கும் கூட வந்து ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லியிருந்தார். எந்த வயதில் அதை சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஆண்டவர் ஒரு அவருக்கு வந்து ஒரு 99 வயது இருக்கும். அதாவது நீங்க இத ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று ஆண்டவர் வந்து பொழுது சொன்னார். அப்ப 99 வயதுல வந்து ஆண்டவர் தோன்றி வந்து எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு என்று சொன்ன பொழுது அதன் குறிப்பாடு வந்து நிறைய சில காரியங்களை வந்து சொல்றாரு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா வந்து உன்னை வந்து நான் வந்து திரளா பெருவ பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. அவருக்கு பிள்ளையே கிடையாது, ஆனாலும் வந்து உன்னை நான் வந்து திரளாக வந்து பெருவ பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. உனக்கு தலைமுறை தலைமுறையாக வரக்கூடிய சந்ததிக்கு உனக்கு எனக்கு எல்லாம் வந்து ஒரு உடன்படிக்கை நான் ஸ்தாபிப்பேன் வந்து ஆண்டவர் பேசுறாரு. சோ அப்ப வந்து நான் உனக்கு வந்து ஒரு குழந்தைய நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து வாக்குத்தம் பண்றாரு. அந்த வாக்குத்தத்தை வந்து எப்ப நிறைவேறுது அவருக்கு பார்க்கும் பொழுது வந்து அது வந்து ஆதியாகவும் 21:5 வந்து நாம் வந்து அதை காணலாம். 21:5 ஆதியாகமத்திலே வந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு 100 வயதாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த பொழுது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தார். 100 வயதுல வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து ஈசாக்கை வந்து கொடுத்து அருளுகிறார். அது வாக்குத்தத்தமான வந்து குழந்தை, வாக்குத்தத்தின் படியாக பிறந்த ஒரு குழந்தை. இதற்கு முன்பாக வந்து இஸ்மவேல் வந்து பிறந்து விடுகிறார். ஆனால் அது ஆண்டவர் சொல்லி அது பிறக்கல, அது வந்து மாம்சத்தினாலும் வந்த ஒரு பலன். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 99 வயதுல வந்து அது 75 வயதுல வந்து அழைத்து அவருக்கு வந்து ப்ராமிஸ வந்து கொடுக்கிறாரு. இப்ப 99 வயதுல வந்து திருப்பி அதை வந்து உறுதிப்படுத்துறாரு பிள்ளை பெற்ற பற்றி. அது அப்புறம் வந்து 100 வயதுல வந்து என்ன சொல்றாரு, பிள்ளை பெற்றையே வந்து கொடுத்துடுறாரு. சோ கிட்டத்தட்ட வந்து அதனுடைய அந்த காலகட்டங்களை பார்க்கும்போது 25 வருடங்கள் வந்து ஆபிரகாம் வந்து இந்த ஆசீர்வாதத்துக்காக வந்து காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இல்ல வந்து சில நேரத்துல வந்து அந்த ஆசீர்வாதங்கள் வந்து இம்மிடியா கிடைச்சிடும். ஒரு சில ஆசீர்வாதங்களுக்காக நிறைய நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல வந்து சொல்லுவார்கள் எல்லாருமே வந்து ஆபிரகாம் வந்து 25 வருடங்கள் வந்து காத்திருந்து வந்து ஈசாக்கை வந்து பெற்றுக்கொண்டார். அதனால வந்து நீங்களும் வந்து என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டவருடைய பாதத்துல நீங்க வந்து காத்திருக்கணும், அந்த பொறுமையை வந்து அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சோ இப்போ இப்படி 25 வருடம் வந்து காத்திருந்து ஒரு பெற்ற குழந்தையை வந்து திருப்பி ஆண்டவர் வந்து சோதிக்கிற ஒரு காரியத்தை வந்து 22 அதிகாரத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-13 வரையான அந்த வசனங்களை வந்து எடுத்து வாசிக்கும் பொழுது பார்த்தா வந்து அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்கிறார். 25 வருடம் வந்து காத்திருந்து பெற்ற ஒரு குழந்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தனக்கென வந்து கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நாம் வந்து ஆண்டவரத்துல ரொம்ப காலம் வந்து நாம் வேண்டி விரும்பி கேட்ட காரியங்களை ஆண்டவர் தனக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை அவருக்காக கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது உண்மையிலே வந்து அதுல ஒரு ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது. அதை வந்து மறந்து போகக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அதை கேட்கும் பொழுது இவ்வளவு தூரம் நான் காத்திருந்து பெற்றதை நான் எப்படி வந்து இழக்கக்கூடும்? ஆண்டவருக்காக நாம் வந்து சில காரியங்களை வந்து இழக்கும் பொழுது நாம் அதிகமாக நேசிக்கிற காரியங்கள், ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவார், அப்பா நீ நேசிக்கக்கூடிய ஒரு காரியம் எனக்கு ஒருவேளை வந்து ஆண்டவருடைய அந்த உறவுக்கு சில வேலை வந்து தடையாக இருக்கலாம். அதுல இருந்து அந்த ஆசையிலிருந்து அந்த பற்றிலிருந்து நம்ம விடுவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை நிகழ்த்தக்கூடும்.
ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களையும் வந்து ஆண்டவருக்காக அன்றைக்கு ஆபிரகாம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி நாம் இன்றைக்கு நாம் வந்து ஒருவேளை சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல தேவன் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்த அதே ஆசீர்வாதங்களை நம் பேரிலும் நம்முடைய சந்ததியின் பேரிலும் ஆண்டவர் கொடுத்தருளத்தக்கதாக அவர் விளைகிறார், ஆசீர்வாதத்தை நமக்கு வந்து அருளி செய்கிறார். இடத்துல வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம், ஆதியாகமம் 22 வசனத்துல 1-13 வசனங்கள் வரைக்கும் வந்து பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சோகமான ஒரு காட்சி, ஆனா கடைசியில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து முடிகிறது. சோ ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவ்வளவு தூரம் வந்து தவம் இருந்து பெற்ற அந்த குழந்தைய வந்து அந்த மவுண்ட் மொராயால வந்து போய் பலியிடு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஆண்டவர்கிட்ட வந்து இவரு கொஞ்சம் கூட சத்தம் காண்பிக்கவே இல்லை. என்ன ஆண்டவர் நீர்தானே கொடுத்தீர, நீர் எப்படி இதை வந்து கேட்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் வந்து போடவே இல்லை. ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்கள் நம்ம இடத்துல இருந்து எடுத்து விடத்தக்கதாக கேட்கும் பொழுது வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்றோம். சில காரியங்கள் கிடைக்காது போனாலே ஆர்குமெண்ட் பண்றோம். கிடைத்த காரியங்களை விட்டு விட வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் வந்து அதிகமான வந்து ஒரு மனது வேண்டும். இடத்துல வந்து ஒரு விதமான வந்து எதிர்ப்புமே வந்து அவர் காட்டல. ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த ஆண்டவர் வந்து அதே ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, நீ எனக்கு அவனை வந்து பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆண்டவர்கிட்ட வந்து கன்ஃபர்ம் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல வந்து ஆபிரகாமோட ஒரு பெரிய ஒரு குணாதிசயம், ஆண்டவரோட அவர் வந்து கன்ஃபர்ம் பண்ணவே கிடையாது. ஆண்டவர் வந்து சொன்னபடியே வந்து அவர் வந்து எல்லா விதமான காரியங்களையும் வந்து அழகா வந்து செய்யறாரு. அதிகாலையில எழுந்து வந்து ஈசாக்கை கூட்டிட்டு அந்த மலையை நோக்கி வந்து புறப்பட்டு போறாரு. அவர் மாத்திரம் போல அவரு அவருடைய அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் கூட வந்து கூட்டிட்டு வந்து போறாரு. அப்ப அவன்கிட்ட வந்து சொல்றாரு அவரு ஆபிரகாம் அவளை பார்த்து. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரர்களை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இந்த வசனத்தில் நாம் சற்று ஆழ்ந்து நோக்கும் பொழுது ஒரு காரியம் நமக்கு வந்து புலப்படும். ஆபிரகாம் வந்து வேலைக்காரங்கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், அப்பா நீங்க எல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த வண்டி எல்லாம் வச்சிட்டு கழுதையெல்லாம் வச்சிட்டு நீங்க காத்துருங்க மலையில, ஒருவேளை இது ஒரு மலை அடிவாரம் போல தெரிகிறது, அந்த இடத்துல நீங்க காத்துருங்க, நானும் என்னுடைய பையனும் மட்டும் அந்த மலைக்கு மேல போயிட்டு தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு என்ன செய்வோம் திரும்பி வருவோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு முந்தின வசனங்கள்ல வந்து ஆண்டவர் கேட்ட காரியம் வந்து நெஞ்சை வந்து அதிர்ச்சியை வைக்கக்கூடிய ஒரு காரியம். தன்னுடைய நேசகுமாரனை, ஒரே புத்திரனை, ஏகசுதனை நீ பலியிடு விட்டார், அதுக்கு அவர் இசைந்து விட்டார். ஆனா இதை குறிச்சு வந்து ஒன்னே வந்து மூச்சு காட்டவே கிடையாது, அவரு யார்ட்டையும் மூச்சு காட்டல. ஆண்டவர்கிட்ட வந்து கன்ஃபரண்டேஷனும் வந்து கிடையாது அவர்கிட்ட, அவரை பொறுத்த மட்டும் இல்ல. ஆனா இந்த வேலைக்காரர்களை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, நீங்க இங்க காத்துருங்க நாங்க போய் தொழுது கொண்டு வந்துருவோம் அப்படின்றாரு அவரு. என்ன ஆபிரகாம் இந்த இடத்துல இருந்து பொய் சொல்றாரு அவங்க கிட்ட, அப்பா நீங்க காத்துருங்க நாங்க போயிட்டு வர்றோம். ஆனா உள்ள தாற்பரியம் என்ன, நீ போய் பலியிடணும் ஈசாக்க. இப்ப பலியிட்டானா இப்ப ஈசாக்க வந்து கூட்டிட்டு எப்படி வந்து வர முடியும்? அப்ப அந்த இடத்துல வந்து வழியே கிடையாது. ஆனா அவரு வந்து அவருடைய அந்த விசுவாசத்தின் அந்த வார்த்தைகளை அந்த இடத்துல வந்து உதிர்க்கிறார். அவர் வந்து விசுவாசத்தின் வார்த்தைகள்னால அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து விசுவாசத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு வந்து சொல்லுகிறார். தன்னுடைய தனக்கு நேரப்போகின்ற அந்த சம்பவங்களை மனதில் அசை போட்டு கொண்டு அதை மற்ற கூட வந்து பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர் அவர் தன்னுடைய சொந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர்கிட்ட வந்து பொய் சொல்லணுன்ற அந்த நோக்கில வந்து அல்ல, தன்னுடைய இருதயத்துல வந்து அந்த தோன்றக்கூடிய அந்த விசுவாச வார்த்தைகளை வந்து உறுதிப்பட அவர்கள் முன்னாடி வந்து அறிக்கை எடுக்கிறார். மனிதர்கள் முன்பாக ஆண்டவர் அவருக்கு சொன்ன காரியங்களை மறைத்து சொல்லாத காரியங்கள் வெளிவரத்தக்கதாக விசுவாசத்தின் கண்கள் அவருக்கு வந்து அவ்வளவு வந்து மிகுந்திருந்தது. இன்றைக்கு வந்து நடக்காத காரியங்களையும் வந்து பிறரிடம் வந்து நாம் என்ன சொல்லக்கூடும் சொல்ல வேண்டும் அப்படின்னாக்க அவைகளை ஆண்டவர் செய்து விட்டார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளை கொண்டு நாம் வந்து உரைக்கும் பொழுது ஒருவேளை அவைகள் வந்து நடக்காதபடி இருந்தாலும் கூட அதனுடைய தடைகளை எல்லாம் மாற்றி உடைத்து ஆண்டவர் அதை வந்து நடைத்து வைக்க அதை கைகூட பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார்.
ஆனா இன்றைக்கு நாம் வந்து மற்றவர்களை பார்த்து நாம் வந்து சொல்ல வேண்டிய அந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் நம்மிடம் இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் நாம் வந்து பார்க்கிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம், அந்த ஆவிக்குரிய ஜீவத்துல வந்து போகும் பொழுது நம்முடைய காரியங்களை வந்து பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவைகளில் எவ்வளவு தூரம் விசுவாசத்தின் வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வருகிறது? அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வந்து அந்த விசுவாசத்தின் வார்த்தைகள் இருந்தது. ஆனா அன்னைக்கு பலப்பட வேண்டும், போய் பலியிட்டா வந்து ஈசாக்கு தெளிவு வர முடியாது. ஆனாலும் அவரோட விசுவாசம் என்ன? ஈசாக்கோடு நான் வந்து திரும்பி வருவேன், பொழுது கொண்டு நான் திரும்பி வருவேன். அந்த விசுவாசம் அவருக்கு வந்து இருந்தது. பலியிட போறேன், பலியிடுவேன், ஆனாலும் வந்து கர்த்தர் எனக்கு வந்து ஈசாக்கை வந்து மீண்டும் என்னுடைய கரங்களில் எடுத்து கொடுப்பார். எப்படி கொடுப்பார், எப்படிப்பட்ட அது விசுவாசம்? சாதாரண விசுவாசம் கிடையாது அந்த விசுவாசம். ஈசாக்கை வந்து எனக்கு உயிர்ப்பிச்சு தருவார்னு வந்து அவர் சாதாரண நம்பல. ஆண்டவர் எனக்கு சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்து நான் வந்து கீழ்ப்படிந்து நான் அவருக்கு வந்து செய்வேன். எப்படி செய்வேன்? அந்த மோரியா தேசத்தின் அந்த மலைக்கு வந்து நான் வந்து அந்த மோரியா தேசத்தின் தேசத்துக்கு போவேன், அந்த மலைக்கு போவேன், அங்க ஏறுவேன். அங்க வந்து என்னுடைய பையன் ஈசாக்கு வந்து என்னோட இருப்பான். நாங்க கொண்டு போகக்கூடிய கட்டைகள், விரைகள், மற்ற உண்டான சகல காரியங்களும் அங்கு இருக்கும். என் மகனை கிழத்து வைத்து அங்கு கர்த்தர் சொன்ன விதமாக நான் அவனை பலியிடுவேன். நான் அவனை பலியிடுவேன், பலியிட்டு அவன் வந்து சுட்டு சாம்பலாகி எரிஞ்சு போயிடுவான் சுத்தமா. ஆனாலும் என்ன விசுவாசம்? தேவன் என்னுடைய ஏக சுதனை, என் புத்திரனை அந்த எரிந்து போன சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்து தருவதற்கு. சாதாரணம் அல்ல, சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்து தருவதற்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து அவன் மிகவும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அசையாத பிடிக்க உண்டு இருதயத்தில் அவன் விசுவாசித்தான். இது ரொம்ப வந்து கடினமான ஒரு காரியம். அவனுக்கு ஒரு பிடித்த காரியத்தை வந்து விட்டுவிடு என்று சொல்வது வந்து ரொம்ப வந்து கடினமான காரியம், விட்டுவிட முடியாது. ஆனாலும் அதை பலியிடுவதற்கு வந்து அவன் தயாராக இருந்தான். அந்த பலியிட்டாலும் வந்து எப்படி அந்த பலி வந்து நடக்கும்? எல்லா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் வந்து திட்டமாக வந்து கண்டிப்பா வந்து நடக்க போகுது. என் பையனை வந்து தகன பலியிட்டு அவனை வந்து ஆண்டவருக்காக வந்து காணிக்கையாக கொடுத்து விடுவேன். அந்த காணிக்கை நிறைவேற்றி தீரும் பொழுது வந்து அவன் வந்து சுட்டு சாம்பலா தான் வந்து மாறிடுவான். ஆனாலும் இந்த வேலைக்காரர்களிடம், இந்த மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலைக்காரர்களிடம் நான் முதிர்த்த அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை தனம் பண்ணுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகினாலே என்னுடைய ஈசாக்கை என் தேவன் இந்த சுடு சாம்பலிலிருந்து அவர் உயிர்ப்பித்து தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதான அந்த ஒரு விசுவாசமே அவருடைய இருதயத்தில் இருந்தது. ஆபிரகாமோட விசுவாசம் சாதாரணமாக ஈசாக்கு உயிர்ப்பித்து தருவார் என்று விசுவாசிக்கவில்லை. சுட்டிருந்து போன அந்த சாம்பலிலிருந்து தேவன் ஈசாக்கை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்துதான ஒரு அசையாத நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் அவரிடத்துல இருந்த அந்த காரணத்தினாலதான் அவர் அந்த வேலைக்காரர்களை பார்த்து அன்றைக்கு சொன்ன ஒரு காரியம், நீங்கள் இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாரும் அவ்விடம் மட்டும் போய் நாங்கள் தொழுது கொண்டு திரும்ப கடந்து வருவோம் என்று சொன்னார். அதே பிரகாரமாக அவர் அன்றைக்கு மலை மேல ஏறி எல்லாம் வந்து முடிச்சு போகும் பொழுது வந்து நீங்க கிட்டத்தட்ட வந்து அந்த 10-11 வசனங்களை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, ஆதியாகவும் 22:10-11 பார்க்கும் பொழுது, பின்பு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்று செய்யாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அதனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு வந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நம்மை பார்த்து, அன்றைக்கு அதே அந்த ஆபிரகாம் விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தின் அளவு நம்மிடத்துல இருக்கத்தக்கதாக நம்முடைய இருதயங்களை இன்றைக்கு ஆண்டவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசங்கள் ஒருவேளை காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அங்கும் இங்கும் வந்து கூடி குறைந்து கொண்டு போகலாம். ஆனாலும்
ஆண்டவரிடத்துல நாம் இன்றைக்கு கேட்போம். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஆபிரகாமுக்கு, அவரும் ஒரு மனிதர், அன்றைக்கு அந்த ஆபிரகாமுக்கு விசுவாசம் தகப்பன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கும் பொழுது தேவரீர், ஆண்டவரே, நான் விட்டுவிட வேண்டிய காரியங்களை உமக்காக விட்டு விடுகிறதிலே, அந்த ஈசாக்கை போன்ற காரியங்கள் என்னுடைய இருதயத்திலே கட்டாக இருந்து அகற்றப்பட்டு அவைகள் உமக்காக பலியிடப்படத்தக்கதாக அவைகள் இன்றைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். நீ நான் மற்றவர்களை பார்த்து பேசும் பொழுது அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக என்னுடைய வார்த்தைகள் என்னிடத்திலிருந்து வெளிவரும் பொழுது அவைகள் விசுவாசத்தின் வார்த்தைகளாகவே இருக்கும். இனி ஒரு காலத்தும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது எந்த விதமான நெகட்டிவான காரியங்களை குறித்து பேசாதிருங்கள். நீங்கள் பேசும்பொழுது தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு பாசிட்டிவான காரியங்களை கொடுத்து பேசுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே ஆபிரகாம் அன்றைக்கு ஈசாக்கை கடத்தி கிட்டத்தட்ட வந்து அவர் கத்தி எடுத்து வந்து வெட்டும்படியாக வந்து போய்விட்டார். கடைசியில வந்து இன்டர்வீன் பண்ண வேண்டிய தடைபண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அது யாரு செய்ய அந்த இடத்துல வந்து முடியல. கர்த்தரே அன்றைக்கு வந்து இறங்குறார். அவர் பார்த்து வந்து ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிடுறார். இது ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சும்மா வந்து ரெண்டு தடவை வந்து ரொம்ப வந்து மெதுவா கூப்பிட்ட ஒரு காரியம் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட வந்து தன் பையனை வந்து கொல்ல போறான் ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப பதிபதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சோ அவனுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம், தேவனையே பதற செய்த ஒரு விசுவாசம். தேவன் ரெண்டு தடவை ஆபிரகாமுடைய பேர் அந்த இடத்துல விழிக்கும்படியாக ஆயிற்று. ஒரு குழந்தை வந்து ஏதாவதிலும் வந்து ஒரு பள்ளத்திலேயோ ஒரு தீயிலையோ ஒரு விதமான ஒரு தீங்கான காரியத்திலே போய் விழக்கூடும் என்று கண்களில நாம் காணும் பொழுது நாம் எப்படி கூப்பிடுவோம் நம்முடைய சொந்த பிள்ளையே? ஒரு இதே பேர்ல தான் கூப்பிடுவோம். ஆபிரகாமே ஆபிரகாம்ல கூப்பிடுவோம். ஒரு பதறி போய் அந்த ரெண்டு வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா அவன் பேரை, அல்லது அந்த அந்த பிள்ளையோட பேரை வந்து நாம வந்து ரெண்டு முறை வந்து பதறிய விதமாக நம்ம சொல்லுவோம். அதனால இந்த இடத்துல ஆபிரகாமை கூப்பிட்டு அந்த ஒரு காரியம் தேவன் பதற வார்த்தைகள், ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு சொல்லிட்டு பதறுகிறார் தேவன். அப்படி ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய கையை அசைக்கும்படியாக ஆயிற்று. ஆபிரகாமுடைய விசுவாசம் தேவனுடைய இருதயத்தையே பதிபதிக்க செய்த ஒரு விசுவாசமாக அன்றைக்கு இருந்தது என்று நாம் வந்து பார்க்கிறோம். கர்த்தர் நம்மிடத்திலே இன்றைக்கு வந்து ஒன்றை கேட்கும் பொழுது அதனுடைய காரியம் என்றைக்குமே நமக்கு வந்து ஆசீர்வாதமாக வந்து அமையும். இன்றைக்கு அதாவது இதுல இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்க, இதே இந்த ஆபிரகாம் ஏன் அவ்வளவு வந்து ஒன்னும் ஒரு விசுவாசம் வந்து என்ன அப்படின்னாக்க, எப்படி ஆகிடும் என் தேவன் வந்து நான் பலியிட்டாலும் ஈசாக்க பலியிட்டாலும் அந்த சுடு சாம்பலில் இருந்து என் தேவன் ஈசாக்கை உயிர்ப்பித்து எனக்கு மீண்டும் கொடுப்பார். எதற்காக அப்படி கொடுப்பார்? சரி, இவ்வளவு காலம் வந்து காத்திருந்ததுனாலே வந்து கொடுக்க போறாரு. அப்படியா? 25 வருஷம் நான் வந்து காத்துட்டேன், அதனால எனக்கு எப்படி வந்து நான் பலியிட்டாலும் எனக்கு வந்து கொடுத்துருவார அப்படியா வந்து அவன் நினைச்சான்? இல்ல, இதனுடைய காரியங்கள் வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8:56 வந்து எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:56 எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அந்த வசனம்? ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான், அவன் கண்டு கழிவுர்ந்தான். பிரியமானவர்களே, ஆபிரகாமோடு தேவன் உறவாடின பொழுது என்னென்ன காரியங்கள் என்னென்ன நேரத்துல இப்படி இப்படி அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிள்ளைய பெறாத ஆபிரகாமுக்கு உன் பிள்ளைக்கு வந்து இப்படி உன் பிள்ளை இப்படி உன் பிறப்பான், அவன் பிள்ளையோட சந்ததி இப்படி இருக்கும், அவங்க இவ்வளவு காலங்கள்லாம் அடிமைப்பட்டு இருப்பாங்க, அப்புறம் அடிமைத்தனத்துல இருந்து மீழ்வாங்க, அப்படிலாம் வந்து பிள்ளை பிறக்காத முன்னுக்கே வந்து ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து சொல்லுகிறார். அதை அத்தாட்சியாக ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? இதெல்லாம் நடந்த பிற்பாடும் உன் சந்ததியில இருந்து இந்த உலகத்தை வந்து ரட்சிக்கும்படியாக மனுகுமாரனாக நானே வந்து பிறக்க போகிறேன்ப்பா, உன் சந்ததியில வரப்போறேன் நானு அப்படின்றத வந்து ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வந்து திட்டமும் தெளிவுமாக வந்து வெளிப்படுத்தி இருந்தார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று அவர் சொன்ன அந்த வாக்கியத்தின் அந்த சாராம்சம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 8:56 இருக்கிறது. ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தால் அதை கண்டு கழி கூர்ந்தான். ஆண்டவர் வந்து எப்படி காண்பிச்சாரு, எப்படி அவன் கண்டு கழி கூர்ந்தான், இதெல்லாம் வந்து வேதத்துல கிடையாது. ஆனாலும் ஒன்றே ஒன்றை மாற்றம் நான் வந்து விசுவாசிக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து வரப்போகிற விதத்தையும் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளையும் அவர் மேசியாவாக இறைமகனாக மனுகுமாரனாக இந்த பூமிக்கு மாம்சிக சரீரத்திலே வந்து கிறிஸ்து இயேசுவாக வரப்போகிறார் என்றும் பாடுகளை பற்றி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நமக்கு ஒரு வழியை அவருக்காக நமக்காக வந்து ஏற்படுத்தி விண்ணுலகில் நமக்கு ஒரு இடத்தை உண்டாக்கும்படியாக ஒரு பரலோகத்தையே வந்து நமக்காக ஸ்தாபிக்க போகிறார் என்று எல்லா விதமான காரியங்களையும் அன்றைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு வந்து முன்னறிவித்திருந்தார் என்றே நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஆகினாலே ஆபிரகாமோடு தேவன் உறவாடி கிட்டத்தட்ட எல்லா விதமான காரியங்களை பூமியின் வம்சங்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட போகிறது, கிறிஸ்தியசுக்குள்ளாக தேவன் இந்த பூமியை ரட்சிக்கும்படியாக நினைத்தவர்கள் என்றை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தேவன் உணர்த்தி இருந்தார். அந்த உணர்தல் அவருடைய இருதயத்துல நிறைந்த ஒரு விசுவாசத்தை உண்டாக்கினது. அதர்சனமாகிய தேவன் மாம்சத்திலே கிறிஸ்தியசுவாக ஏன் சந்ததியில வந்து வரப்போகிறார். ஆகினால் பலியிடு என்று சொன்ன இந்த மகனை நான் பலியிடும் பொழுதும் எனக்கு ஒரு பயமும் எனக்கு இல்லை. ஏன்னா எப்படியும் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா வந்தாகணும், இந்த சந்ததி வந்து பிழைக்கணும். ஆகினாலே அதை தேவன் கண்டிப்பாக அதை செய்வார். என் மகன் செத்து போனாலும் சரி, அவனை சுடு சாம்பல் இருந்து உயிர்ப்பிக்கும்படியாக தேவன் அதை செய்வார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியில வந்து உருவாக வேண்டும், இயேசு கிறிஸ்து இந்த சந்ததியிலே பிறக்க வேண்டும். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறதுனாலே தேவன் என்னை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை, அவர் கைவிடுகிறதில்லை, அவர் தம்முடைய நாமத்தை மகிழ்படுத்துவதில்லை. அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர் என்பதை அவன் அறிந்து வைத்திருந்தான். தேவனுடைய இருதயத்தை படித்து வைத்திருந்த ஒரு மனிதன் ஆபிரகாம். இன்றைக்கு தேவனுடைய இருதயத்தை நாம் எவ்வளவாக நாம் வந்து படித்து வைத்திருக்கிறோம், அதற்காக இன்றைக்கு நாம் எவ்வளவு நேரங்கள் எடுத்து நாம் வந்து செலவு பண்ணுகிறோம். பிரியமானவர்களே, இது மிகவும் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறதிலே, உறவாடுகிறதிலே, தேவனுடைய இருதயத்தை அறிகிறதிலே நாம் நேரம் செலவு பண்ணும் பொழுது அன்றைக்கு தேவன் ஆபிரகாமோடு பேசி வெளிப்படுத்தின அந்த காரியங்களை இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசி நம்முடைய காரியங்களையும் நம்முடைய சந்ததியிலே நம்முடைய சந்ததியிலே ஆண்டவர் செய்யக்கூடிய அதி உன்னதமான காரியங்களையும் நம் கண் முன்பாக ஆண்டவர் நிறுத்துவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார். ஆனால் அதை செய்வதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்து வர வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் வைத்திருந்திருப்பா. உம்முடைய நாளைக்கான ஆசையாக இருந்த அந்த ஆபிரகாமுக்கு அவருடைய ஆண்டவருடைய நாளையே காணும்படியாக கண்டு கழிவுறும்படியான ஒரு சில ஆக்கியத்தை வந்து கொடுத்திருந்தார். இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை ஆபிரகாமுடைய நாட்கள்ல, ஆனாலும் அவருடைய பிறந்து வளர்ந்து அவருடைய செய்யப்படும் காரியங்கள் எல்லாம் வந்து கண்டு கழிகூர்ந்திருக்கும்படியாக தேவன் அந்த கிருபையின் கண்களை, அந்த விசுவாசத்தின் கண்களை தேவன் ஆபிரகாமுக்கு அன்றாரிலே செய்திருந்தார். அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். ஒரு சின்ன காரியத்தை தேவனுக்காக இழக்கத்தக்கதாக ஆபிரகாம் முடிந்த பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததிகளை தேவன் இந்த முழு உலகுக்கும் கொண்டு வருகிறார். ஒரு சிறு மனிதனுடைய விசுவாசம் ஒரு பெரிய உலகை ரட்சிக்கும்படியாக ஒரு பெரிய உன்னதமான காரியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக இங்கு நமக்கு வந்து நடத்தி காண்பிக்கிறார் தேவன். ஆகினால இது ஒரு பெரிய மேன்மையான காரியம். ஒரு நண்பர் இடத்துல கேட்டிருந்தார், ஆபிரகாமுடைய நாட்கள்ல ஒரு மனிதன் ஒரு ஈசாக்கு வர போறான், ஒரு குழந்தை இல்ல, அவன் குழந்தை கொடுப்பேன்றது வந்து என்ன ஒரு பெரிய வந்து காரியமாக இருக்க போகிறது, என்ன அப்படிப்பட்ட ஒரு மேன்மையாக இருக்க போகிறது, இது என்ன ஒரு பெரிய காரியம், 25 வருஷம் வந்து அதுக்காக தான் கஷ்டப்பட்டு அவர் வந்து ரொம்ப வந்து படாத பாடெல்லாம் வந்து பட்டிருக்கிறாரா, இது என்ன பெரிய இது
கடவுள் ரொம்ப வந்து நம்மளை பார்த்து வந்து ஒரு காரியம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா உன் சந்ததியில வந்து இப்படி வந்து இந்த அமெரிக்க ஐக்கிய தேசத்துல வந்து நீ இருக்கிறதுனால உன் சந்ததி இங்க இருக்க போகுது. இந்த சந்ததியில ஒரு மூன்றாம் ஜென்ரேஷன்ல வந்து இப்படி இந்த தேசத்துடைய பிரசிடென்ட் வந்து உன்னுடைய சந்ததியில இருந்து வர போறாரு அப்படின்ட்டு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி பிரசிடென்ட் வந்து வரப்போறதுனால இன்னைக்கு வந்து உனக்கு என்ன அதனால வந்து மேன்மையும் ஆசீர்வாதம் இருக்க போகிறது. சோ அன்னைக்கு வந்து ஆபிரகாமுக்கு வந்து அந்த கொடுத்த அவ்வளவு போராடி ஒரு குழந்தைனால என்ன பெரிய மேன்மை ஆசீர்வாதம் வந்துட போறது, இதுக்கா இவ்வளவு பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டார். ஆனா இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த காரியத்தின் தாற்பயத்தை ஆராயும் பொழுது அன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து தோன்றவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்பது அல்லது இந்த உலகத்தின் மற்ற கொடானக்கூடிய ஜனங்கள் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருப்பது அது நடக்கக்கூடிய காரியமாக இருக்குமா அல்லது சாத்தியமான காரியமாக இருக்குமா? இல்லை எத்தனை பேர் இன்றைக்கு வந்து பரலோகத்துக்கு வந்து போயிருந்திருக்க முடியும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரலன்னாக்க? ஒரு இன்னைக்கு அல்லது எத்தனை பேர் வந்து அழிவின் பாதையில நரகத்தின் பாதையில போய் வந்து மாண்டு கொண்டிருக்க முடியும்? ஒரு தேவ மனிதனுடைய அந்த சிறு விசுவாசம், அந்த ஒரு சிறு டெடிகேஷன் அண்ட் அர்ப்பணிப்பு ஆண்டனோட அவன் கொண்ட அந்த ஒரு உறவு, அந்த ஒரு ஒரு குமாரன் பெரிய ஈசாக்கினால மாத்திரம் அல்ல, ஈசாக்கு அடுத்து வரக்கூடிய பல ஜென்ரேஷன்ஸ்ல வந்து கடைசியில வந்து தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து பிறப்பதும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த முழு உலகத்திற்கு ரட்சிப்பு கொண்டு வருகிறதும் அப்படிப்பட்ட ஒரு உன்னத காரியங்கள் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில பொருந்த பண்ணப்பட்டிருந்ததுனாலே அன்றைக்கு ஆபிரகாமுக்கு அது மேன்மையாக தோன்றியிருந்தது. அதனாலே இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, நானும் நீங்களும் இன்றைக்கு வந்து பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட விவாக காலமாக இருக்க போகுது. எவ்வளவு ஒரு மேன்மை ஒரு சுலாக்கியம் யோசித்து பாருங்கள். அதைத்தான் அன்றைக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து முன்னமே எல்லாத்தையும் ஒரு படமா வந்து எல்லாத்தையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. நான் வந்து விசுவாசிக்கிறேன் எல்லாத்தையும் யோவான் 8:56 வந்து சொன்ன பிரகாரமாக வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டார். மறைக்காம ஒண்ணு கூட ஒரு மறைக்காம சொல்லிட்டார். அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு அவ்வளவு ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசத்தை நம்பிக்கை தேவன் பேர்ல வந்து ஏற்படுத்தியிருந்தது. வெற்றித்தாளாக வெற்றிடமாக இருந்த தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு பெரிய காரியமாக ஒரு பெரிய உன்னதமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அந்த இடத்துல வந்து ஆபிரகாமர் வந்து வளைந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தாழ்த்துவோம் நம்மை. ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமை அப்படி அடைந்திருக்க கூடும் என்றால் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலும் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்மை அவருக்கென அவர் நம்மை வேறுபடுத்து இன்றைக்கு ஆபிரகாம் நடத்தின அந்த பாதையிலே நம்மை நடத்தி அவரோடு கூட இருக்கத்தக்க விதத்திலே நம்மை பிரித்தெடுத்த அந்த தேவனுக்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சிறு சிறு காரியங்கள், தேவனுக்கு தடையாக இருக்கக்கூடிய சகல காரியங்களும் இன்றைக்கு ஈசாக்கை இன்றைக்கு ஆபிரகாம் பறிகிட்டதை போல நாம் பறியிடுவோம் என்றால் இன்றைக்கு தேவன் நம் மூலமாக நம்முடைய ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் வந்து வைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து ஒரு பெரிய ஜாதியாக்கி நம்முடைய பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட சொன்ன அதே தேவன் இன்றைக்கு அதே ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம பார்த்து வந்து சொல்லுகிறார். அதனால் நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து அர்ப்பணம் செய்வோம். இந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் வந்து விரைவில் முடிக்க ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 11 அது முழுவதும் நீங்கள் எடுத்து வந்து வாசித்து பாருங்கள். அதிலே வந்து ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 11 அதனுடைய முழுவதும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அந்த இடத்துல வந்து எத்தா எனக்கூடிய ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் அன்றைக்கு நியாயாதிபதியாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு வந்து ஏற்படுத்துகிறார். எதற்காக ஏற்படுத்துகிறார் என்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரியாக இருந்த அந்த அம்மோன் புத்திரரை ஒடுக்கும்படியாக இந்த எத்தா என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் வந்து எழுப்புகிறார்.
அந்த காலங்களிலே அரசர்களுடைய காலங்களுக்கு முன்பாக நியாயாதிபதிகளுடைய காலம் இருந்தது. சோ நியாயாதிபதிகள் தோன்றி இஸ்ரவேலை அவர்கள் வந்து நியாயம் தீர்த்தார்கள். சோ ஏதாவது ஒரு போர் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது வந்து இவர்களே தலைமை ஏற்று சென்று அதனுடைய காரியங்களை வந்து ஜெயமாக வந்து மாற்றுவார்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வல்லமையினாலே. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த எப்தா எனக்குரிய ஒரு மனிதன். ஆனா இந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது முக்கியமாக வந்து நியாயாதிபதிகள் 11:30 நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து எப்தா சொல்லக்கூடிய ஒரு காரியம், அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி தேவரே அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் அம்மோன் புத்திரிலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். நன்றாக வந்து யோசனை பண்ணி பாருங்கள், எப்தா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அம்மன் புத்திரரை அழித்து இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக எப்தா ஆண்டவரிடத்திலே ஒரு பொருத்தனை அன்றைக்கு வந்து பண்ணுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு காணிக்கையை வந்து கேட்கும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஈசாக்கை எனக்கு காணிக்கையாக எனக்கு நீ பலியிடு என்று சொல்லி கேட்ட பொழுது அதனுடைய காரியம் எவ்விதமாக ஆசீர்வாதமாக முடிந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் ஒரு காரியம் மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய காரியம், ஜாக்கிரதையாக நம்முடைய இருதயத்துல வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கேட்காத பட்சத்திலே ஆண்டவருக்காக நான் ஒரு பொருத்தனையை செலுத்துவேன் என்று நாம் கண்டனம் கட்டி கொண்டு ஆண்டவருக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்தை நாம் வந்து செய்வோம் என்றால் அதனுடைய முடிவு மிகவும் துயரமாக இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வந்து கூறுகிறார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு முன்மாதிரி எப்தா என்கிறதான இந்த நியாயாதிபதி, இந்த மனிதன், இவன் அம்மன் புத்திரரை வந்து ஆண்டவர் ஒருவேளை என் கையில் ஒப்பு கொடுத்தா, எப்போ வந்து நம்ம கேள்வி போட்டாலும் வந்து அங்க பிரச்சனை தான். நீங்க பாத்தீங்கன்னாக்க, தேவரீர் அம்மன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தாள், ஆண்டவரே எனக்கு நீர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் நான் வந்து இந்த மிஷினரிக்கு, இந்த ஊழியக்காரருக்கு அல்லது இந்த ஸ்தாபனத்துக்கு ஒரு $200 நான் வந்து அனுப்பிச்சிடுறேன். ஆண்டவரே இந்த வேலை இல்லாதபடிக்கு இருக்கிறேன், எனக்கு நீங்க வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க ஒரு $500 நான் அந்த ஊழியத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுறேன். ஆண்டவரே என் வீட்டுல வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரமான காரியங்கள், நான் இதுல வந்து மீள வேண்டும், எனக்கு என்னுடைய வீட்டுல வந்து சுகவீனங்கள் இருக்கிறது, விளவினங்கள் இருக்கிறது, இதுல இருந்து நாங்கள் விடுதலை ஆகும் பொழுது ஒரு $1,000 நாங்கள் காணிக்க வந்து இந்த சபைக்கு அல்லது இந்த ஊழியக்காரருக்கு, இந்த ஊழியத்துக்கு, இந்த ஸ்தாபனத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீ வந்து பண்ணின அப்படின்னாக்க அந்த வவுஸ் அந்த காரியம் அந்த பிரதிக்கனை வந்து எந்த எடுத்த காரியத்தை போலதான் இருக்கும், வேறமா தான் இருக்கும். இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிற விஷயத்துல வந்து எத்தா மாதிரிதான் வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குரிய போட்டு ஆண்டவருக்கு வந்து ஒரு பொருத்தனை வந்து பண்றோம். அப்படி நீங்க ஒருவேளை பண்ணிருந்தீங்கன்னாக்க நீங்க இன்னும் வந்து ஆண்டவர் வந்து சரியாகவே அறிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் வந்து சொல்லுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் மல்கியா 3:8-10 வந்து அதை வாசித்து பாருங்கள். மல்கியா 3:8-10 அதில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா வந்து தெரியும். அப்பா காணிக்கையிலும் தசம பாகத்திலும் முதல் என்னை வந்து வஞ்சிக்காத, நீ அதை கொண்டு வா, உனக்கு கொண்டு வந்து நீ அதனால என்ன சோதிச்சு பாரு, நான் உன்னை வந்து எப்படி நான் ஆசீர்வதிப்பேன்ட்டு வந்து இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல வந்து. ஸோ காணிக்கையிலும் தசம பாகத்தில் நம்ம வந்து ஆண்டவர் வந்து சோதிக்க கூடாது, அங்க போய் வந்து ஆண்டவர் வந்து அந்த காரியத்துல வந்து ஆண்டவர் வந்து ஏமாத்தக்கூடாது, அந்த இடத்துல ஆண்டவருக்கு வந்து அதை பொருத்தனை செலுத்தக்கூடாது. எனக்கு நிறைய பேர் வந்து எனக்கு இதை கொடுத்தா ஆண்டவரே நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு நான் வந்து கொடுத்துட்றேன், எனக்கு நீர் வந்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருனாக்க உனக்கு நான் இவ்வளவு பணத்தை நான் தந்துடுறேன், இப்படித்தான் நம்முடைய வந்து வேண்டுதல் எல்லாம் வந்து இருக்குது. இந்த வேண்டுதல் வந்து கர்த்தர் வந்து அருவருக்கிறார். உனக்கு சோத்தை கொடுக்கறதுக்கும் ஜாபை கொடுக்கறதுக்கும் மற்ற உன்னுடைய சொந்த சுய வேலைகளை வந்து ஆண்டவர் வந்து நிறைவேற்றி தர்றதுக்கு வந்து கைகூலியா ஆண்டவருக்கு கொடுக்கறது காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து வெறுக்கிறார்.
தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை வந்து இன்றைக்கு விட்டு நாம் வந்து ஒதுக்க கடவோம். இந்த வவ் காணிக்கையும் தசமபாவும் மற்ற ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் வந்து வவ்ஸ்குள்ளால வந்து அடங்காது. வவ்ஸ் அதாவது வந்து பொருத்தனைகளுக்குள்ளால வந்து அடங்கவே கூடாது. இன்றைக்கு நீங்க வந்து காணிக்கைகளையும் தசமபாவங்களும் வந்து செலுத்துங்க. ஒரு ஆசனத்தை வந்து தாங்குறீங்களா, தாங்குங்க. ஒரு ஸ்தாபனத்துக்கு மணி அனுப்புறீங்கன்னா மணி அனுப்புங்க. அதுல நான் வந்து தவறுன்ட்டு சொல்ல வரல. ஆனா அவர்களை வந்து பொருத்தனை பண்ணி தயவு செய்து வந்து செய்யாதீங்க. இவர்கள் எல்லாம் வந்து பொருத்தனைக்கு வந்து அப்பாற்பட்டு வந்து இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் வந்து சொல்றார். எதா வந்து சொல்றார், நீர் அம்மூன்பு திறரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் என்ன செய்வேன், எனக்கு முன்னாடி புறப்பட்டு எந்த இது வந்தாலும் வெற்றி பெற்று நான் போகும் பொழுது எனக்கு முன்னாடி வந்து யாரு வந்தா இது வந்தாலும் அதை நான் உமக்கு காணிக்கையா கொடுக்கறேன். எவ்வளவு ஒரு மரத்தனமான ஒரு பிரேயர் விண்ணப்பம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் ஒருவனுடைய கையிலிருந்து எதிர்பார்க்கும் பொழுது, ஒரு காணிக்கை கேட்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் சுபீட்சமாக ஒருவனுக்கு அமையும். ஆனால் நாம் ஆண்டவருக்கு முனைந்து ஒரு காணிக்கை வந்து செய்வோம் என்று கங்கணம் கொட்டி கொண்டு ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்திலே நாம் ஆண்டவருக்கென்று போ செலுத்துவேன் என்று சொல்லி அதை பொருத்தனையாக செய்வது நமக்கு அது மிகவும் துயரமாக அமையும் என்பதை குறித்து ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார். நீங்க பின்னாடி வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், கடைசியில வந்து எப்தா வெற்றி பெற்று வருகிறான். அவனுக்கு முன்னாடி வந்து கடைசியில வந்து அவனுடைய சொந்த மகளே வந்து கடந்து வர்றான். கடைசியில தன்னுடைய சொந்த மகளை, தனக்கு இருந்த ஒரே ஒரு மகளை வந்து இந்த எப்தா வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது, ஆண்டவருக்கு பலியிட வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்கவே கிடையாது, இவனா வந்து கேட்டு இவனா வந்து செய்றான். அது எவ்வளவு ஒரு பத்திரி துயரமான ஒரு காரியங்கள் பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை வந்து இந்த மாதிரி கேட்டிருப்போம் என்றால், ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல நீங்க இதை செய்தீங்கனாக்க நான் உங்களுக்கு வந்து $100 காணிக்க அமைச்சிடறேன், இதை செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு $300 காணிக்க அமைச்சிடறேன். இப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்ம வந்து கூறு போட்டு விற்க பார்த்தோம்னாக்க அது ரொம்ப மிசரபிளான ஒரு காரியம். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை வந்து நிறுத்தி விடுங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வந்து செய்யாதிருங்கள். ஆண்டவருக்கு வந்து காணிக்கையும் தசம பாகத்தையும் வந்து பொறுத்தனின்றி நாம் வந்து செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் இந்த மிஷினரியை தாங்குறேன் தாங்குங்க, ஆண்டவரே இந்த சர்ச்சை தாங்குறேன் தாங்குங்க, ஆண்டவரே இந்த ஆர்ப்பனை தாங்குறேன் தாங்குங்க. இதெல்லாம் பொறுத்தனைக்குள்ளே வரவே கூடாது. பொறுத்தனைக்குள்ளால ஒருவேளை வரும் என்றால் வந்து மிக நாம் வந்து பரிசுப்பட்டவர்களாக இருப்போம். இன்னும் நாம் வந்து ஆண்டவரை சரியாக வந்து அறிந்து கொள்ள வேண்டிய நோக்கில நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் நமக்கு இருக்கக்கூடிய ஒருவேளை ஏதோ கோளாறு இருக்குதுதான் வந்து சொல்ல முடியும். ஒரு காணிக்கையும் தசமபாகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டிய காரியங்கள், ஆனா அதை வந்து பொறுத்தனையா வந்து செலுத்தும் பொழுது வந்து அது ரொம்ப வந்து வேதனைக்குரிய காரியங்களாக வந்து ஆகிவிடும். இந்த எத்தாவை போல எப்போ வந்து ஒரு கேள்விக்குறி போட்டாலே ஆண்டவர்கிட்ட வந்து நமக்கு அது நல்லாவே வந்து முடியாது பாருங்க. ஆண்டவர் கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த ஆபிரகாம் அன்றைக்கு அந்த வேலைக்காரர்கள்ட்ட அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை உதிர்த்தானோ, அப்படிப்பட்ட விசுவாசத்தின் வார்த்தைகளை நீயும் நான் இன்னைக்கு உதிர்க்கும் பொழுது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடையின்றி நம்மளுக்கு இன்றைக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு யாராகிலும் நீங்கள் இன்றைக்கு ஒரு தவறான ஒரு முடிவுகளையும் பொருத்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை செய்திருக்க கூடும் என்றால் தயவு செய்து இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் மனந்திரும்பி மன்னிப்பு கேளுங்கள். ஆண்டவரை நான் உண்மை அறியாதபடிக்கு ஒரு எப்தாவை போல நான் மிகவும் மோசமாக நான் ஒரு பொருத்தனையை ஒரு விண்ணப்பத்தை நான் பண்ணிவிட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன். ஏன் $100 $200 $50 அல்லது $500 $1000 பார்த்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. நீ கொடுக்கூடிய காணிக்கையும் உன் பொருத்தனையும் பார்த்தா உன் ஆசீர்வதிக்கிறாரு. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். தயவு செய்து அப்படிப்பட்ட பொருத்தனை நீங்க வந்து செய்யாதிருங்கள். ஆண்டவர் அது எல்லாமே உன் ஆசீர்வதிக்க கூடியவர் இருக்கிறார். நீ செய்யக்கூடிய காணிக்கைகளும் பொருத்தனைகளும் வந்து அவுட் ஆஃப் பவுன்ஸா இருக்கணும், அவுட் ஆஃப் பொருத்தனைகளா இருக்கணும். அதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய காரியங்களா இருக்கணும். இல்ல அப்படின்னாக்க என்ன நடக்கும் என்ன தெரியுமா, இந்த மத்த ரிலிஜன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க கடவுளே எனக்கு இந்த நோய் சுகமாச்சுனாக்க நான் வந்து அங்க இருக்கிற அந்த இடத்துக்கு நான் கால்நடையா நடந்து வந்து என்ன செஞ்சுக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன். அல்லது நீ இந்த மாதிரி எனக்கு சுகத்தை கொடுத்தினாக்க எந்த பாட்டு சுகம் இல்லையோ அதே பாட்டு நான் வந்து செஞ்சு வச்சிடுறேன். அவனுக்கும் உனக்கும் வந்து வித்தியாசமே கிடையாது. இதுதான் அவன் செய்ய பொறுத்தனை,
இதுதான் வந்து நீ செய்யற பொருத்தனை. நான் செய்யற பொருத்தனை என்ன, வந்து மொட்டை போட்டுக்கிறேன், எனக்கு கண்ணு காதெல்லாம் சுரமாச்சுனாக்கா வந்து அதே போல உறுப்புகளை செஞ்சு வச்சிடறேன், நடந்து வர்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இதெல்லாம் வந்து எல்லாம் ஒரு கேள்விக்குறி போட்டு அவன் கடவுளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தரை வந்து ஏற்றுக்கொண்டு உண்மையான ஜீவன் உள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து பின்பற்றுகிற நீயும் நானும் இந்த படியான காரியங்களை செய்வோம் என்றால் அரோசிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு, நீங்க மொட்டை போடுற மாதிரி மற்ற உறுப்புகளை வந்து காணிக்கு கொண்டு போய் செஞ்சு வைக்கிற மாதிரி தயவு செய்து வந்து ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சீங்கனாக்க நான் அதை செய்யறேன்னு வந்து பதிலுக்கு நீ செய்யவே செய்யாத, அது தப்பு. மனம் திரும்பு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒருவேளை தரப்பட்டிருக்குமே என்றால் நீ இப்படிப்பட்ட நீ செஞ்ச பொருத்தனைகள் தான். நீ ஒருவேளை செய்யலாம், ஓ இந்த பொருத்தனைதான் ஆண்டவருக்கு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பொருத்தனை ஆண்டவர் சித்தம் உள்ளனாக்க அது பாவம் தான். தயவுசெய்து நீ வந்து மனம் திரும்பு. மிக வந்து நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாமிடம் ஆண்டவர் கேட்ட ஒரு காணிக்கை ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து தோன்றவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தின் கோடா கோடி மக்களும் எல்லா மக்களும் இந்த முழு உலகம் ஒரு லட்சியமுக்குள்ளே கடந்து வரும்படியாக பாவத்து நிலையிலும் சாயலையும் விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரே தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு வரும்படியாக அவரோடு கூட இகாயகா காலமாக வாழும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்டது அந்த உன்னதமான ஒரு காணிக்கை கேட்டா. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து செய்யக்கூடிய காணிக்கைகளை ஜாக்கிரதையாக இருங்கள். எதாவை போல தயவு செய்து நீங்கள் வந்து பண்ணிவிட வேண்டாம். அவர்கள் நாம் செய்யக்கூடிய ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் எந்த ஒரு பிரதிக்கணியும் இல்லாதபடிக்கு இயல்பாக நேச்சுரலாக அவுட் ஆஃப் பவுஸ் அந்த ரீதியில இருக்கணும். அது இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்துல தாழ்த்துங்கள். இன்னொரு ஒரு தெரியும் வந்து இருந்தா தெரியுமா உங்களுக்கு, ஒன்னு சாமுவேல் 1:11 வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாக்க தெரியும். அன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ இருந்தா, அவளுக்கு வந்து பிள்ளை பேர் இல்லாதபடிக்கு அவள் மலடியாக இருந்தார். தேவன் தான் அவளுடைய கர்ப்பத்தை எல்லாம் அனுப்பிச்சிருந்தா. அந்த ஸ்டோரி எல்லாம் நல்லா நீங்க வந்து அந்த 1 Samuel 1 வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் நன்றாக உங்களுக்கு புலப்படும். தேவன் இதற்காக இந்த படியாக செய்திருந்தார். சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஓகே, போதும். என்ன பிரதர் இப்பதானே நீங்க வந்து சொன்னீங்க, நீங்க வந்து பொருத்தனையே பண்ணக்கூடாது, ஆண்டவர் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் எல்லாம் வந்து பொருத்தனையே இருக்கக்கூடாது, அது தப்பு பாவம்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன வந்து இங்க ஒன்னு சாமியில வந்து 1:11 பார்த்தா வந்து இவளும் ஒரு கேள்வி தானே கேட்கிறா, அண்ணா ஒரு கேள்வி கேட்கிறா, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் இவன் மலடியா இருக்கிறா, ஆனா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கும் பொழுது வந்து இவன் கேட்கிறா எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அப்படி சொல்லிட்டு எட்ட போட்ட ஒரு கேள்வி மாதிரியே வந்து இவன் அண்ணாலும் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒரு கேள்விக்குறியும் வைக்கிறா, எட்ட பண்ண மாதிரியே வந்து ஒரு பொருத்தனை வந்து வைக்கிறா. சோ பொருத்தங்க ரீதியில பார்க்கும் பொழுது பொருத்தனை பொருத்தனை தான் எட்ட பண்ண மாதிரியும் இவ அண்ணால் பண்ண மாதிரியும், ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு பெரிய வித்தியாசம் வந்து உண்டு, பெரிய வித்தியாசம் வந்து உண்டு. பொருத்தனையை வந்து இவள் தேவனுடைய மனது கேட்கும்படியாக, தேவனுடைய மனது கசியும்படியாக, அல்லது தேவனுடைய மனதுக்கு துல்லியமானபடியாக ஒரு பொருத்தனை வந்து வைக்கிறார். ஒரு கேள்விக்குறியை வந்து கேட்டு அந்த இடத்துல ஒரு பொருத்தனை வந்து ஒரு வைக்கிறாள் அவள். அண்ணா எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார், மலடியா இருக்கக்கூடிய என்னை பார்த்து என்னுடைய சிறுமையை நீர் கண்ணுக்கு பார்த்து எனக்கு நீ என்னை மறவாமல் என்னை நினைத்தருளி முத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனுக்கு அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எப்படியாப்பட்ட பொருத்தனை பாருங்க. இன்றைக்கு எப்படா பண்ண பொருத்தனைலாம் எப்படி,
எனக்கு இது வேணும், அதனால வந்து அதை குடுத்தீர்னா உனக்கு நான் வந்து எவ்வளவு $100 தரேன், இதை கொடுத்தீர்னா எனக்கு வெற்றியை கொடுத்தீர்னாக்க, அம்மன் புத்திரத்திலிருந்து வெற்றி கொடுத்தீர்னாக்க எனக்கு வந்து என்ன தருவேன், நான் எனக்கு கண் முன்னாடி வர்றது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் உமக்கு, இவ்வளவு எனக்கு கஷ்டப்பாடு இருக்கு, இதுல இருந்து என்ன விடுவித்திருந்தாக்க, இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து அல்லது இந்த வியாதி சுமையிலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த கட்சியிலிருந்து என்னை விடுதலையாக்கிறேன் என்றால் நான் இவ்வளவு பணத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறேன். இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி இருக்குது. ஆனா இவளும் ஒரு கேள்வி தான் கேட்கறா, இவளும் ஒரு பொருத்தனையை தான் பண்றா, எனக்குரிய சூப்பர் விஷயம்லாம் பார்த்தா ரெண்டும் ஒண்ணு போலதான் தெரியும், ஆனா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. இவருடைய பொருத்தனை, இவள் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய அந்த காணிக்கை, அந்த காணிக்கையின் மதிப்பை பார்க்கும் பொழுது இவளுடைய கரத்திலிருந்து போகின்ற அந்த ஒரு காரியம், கரத்திற்கு போகக்கூடிய காரியம் இவளுக்கு வந்து இர்ரிவர்சிபிள், இவளுக்கு சுத்தமாக வந்து என்னது இர்ரிவர்சிபிள். இன்னைக்கு வந்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஆமா நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், அது நடந்துச்சுனாக்க வந்து என்ன சொல்லுவேன், $500 தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது நடக்கல, அது நடக்கல, அதனால நான் என்ன பண்றது, $500 நான் வந்து கொடுக்கல, நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் அந்த காரியம் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்கல, அதனால நான் வந்து பொருத்தனையா பண்ணியிருந்த அந்த $1000 நான் வந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் பதுக்கிக்கிறேன் எனக்கு. இப்படித்தான் இன்னைக்கு நம்மளுடைய இது இருக்கும், இது கொடுத்தா நான் கொடுப்பேன், ஆனா இவ என்ன சொல்றா, நான் மலடி எனக்கு நீ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறென்றால் அந்த ஆசீர்வாதத்தை திருப்ப நான் உங்களுடைய கருத்திலேயே நான் கொடுத்து விடுகிறேன், அந்த பிள்ளை உமக்கா உமக்கு உமக்கே உங்களுடைய நாமத்திற்கு அது மகிமையாக இருக்கட்டும். திரும்பி பெற முடியாத ஆசீர்வாதத்தை அவள் பொருத்தனையாக ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தார். இர்ரிவர்சிபிள் காரியத்தை, இர்ரிவர்சிபிள் பிளஸ்ஸிங்கை, தனக்கு வந்த பிளஸ்ஸிங்கை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து ரிவர்சிபிளா இருக்கணும், எல்லாமே வந்து என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலா இருக்கணும். நான் உனக்கு ஒண்ணு செஞ்சினாக்க நீர் எனக்கு ஒண்ணு செய்யணும், நீர் எனக்கு செஞ்சினார்னாக்க நீர் எனக்கு ஒண்ணு செஞ்சிருந்தா நான் உனக்கு செய்யணும். நீர் பிள்ளை, நீர் தான் கொடுக்கிறீரு, கொடுத்த பிள்ளை யாருக்கே நான் கொடுக்குறேன், உனக்கே நான் தர்றேன்னு, ஐயா கொடுத்தது நீர் தான், அதே பிள்ளை நான் வந்து உனக்கு காணிக்க கொடுக்க போறது நான் தான், அது எனக்கு இர்ரிவர்சிபிள் ஐயா, கிருப்பை என்னுடைய கரத்துல அந்த ஆசீர்வாதம் தங்கி இருப்பது இல்லை, அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளை, ஆனா என் ஒரே ஒரு காரியம் என்ன, நான் இனி மலடி இல்லை, அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவளுக்கு கிடைச்ச வந்து பேர். அதே போல அவள் செய்யறா. இந்த சாமுவேல் பாத்தீங்கன்னாக்க வந்து நான் சொன்னேன்ல, ஒரு காலகட்டத்துல வந்து நியாயாதிபதிகள் தான் வந்து இஸ்ரவேல வந்து ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாக்கள் கிடையாது. ஒரு பெரிய டிரான்சிஷன்ல வந்து இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாள் தான் அர்ப்பணம் பண்ணின அந்த காணிக்கை சாமுவேல் தீர்க்கதரிசியாக உருவெடுத்து இஸ்ரவேலை நியாயாதிபதிகளுடைய காலத்திலிருந்து ராஜாக்களுடைய காலத்திற்கு அழைத்து சென்ற ஒரு காணிக்கையாக இருந்தது. எந்த காணிக்கை, அன்னாளுடைய காணிக்கை. அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை, இர்ரிவர்சிபிளான காணிக்கை. அவ கேட்ட கேள்வி எப்படி, ஆண்டவருடைய இருதயத்தை மகிழ்வித்த ஒரு கேள்வி. ஆனா எட்டாவுடைய கேள்வி எல்லாம் அப்படி அல்ல பிரியமானவர்களே, எட்டாவனுடைய கேள்வியில ஒரு சுயநலம் இருந்தது, எட்டாவனுடைய காணிக்கையில ஒரு இர்ரிவர்சிபிலிட்டி இல்ல, அங்க இர்ரிவர்சிபிலிட்டிக்கு பதிலாக என்னது, ரிவர்சிபிள், ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட், அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் வந்து ஒருவேளை ஆண்டவருக்கு பொருத்தரும் ஒரு காணிக்கை செலுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்றால், அந்த காணிக்கை அன்றைக்கு அன்னால் மழடியாய் இருந்த அன்னால் தேவன் தமக்கு தந்தருளின ஆசீர்வாதத்தை தேவனுக்கே மீண்டும் இர்ரிவர்சிபிளாக அவள் செலுத்தின போது மீண்டும் திரும்ப பெற முடியாதபடிக்கு அவள் தேவனுடைய கரத்திலே அதை கொடுத்து விட்டதை போல, ஒருவேளை அப்படிப்பட்ட பொருத்தனைகளை செய்வோம் என்றால் இன்றைக்கு தேவனுடைய இருதயம் மகிழும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது மிகவும் கடினமான ஒரு காரியம், வரவு என்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்,
ஆனா அன்னால் பண்ணின ஒரு காரியம் ரொம்ப கஷ்டம், ஆபிரகாம் பண்ணின ஒரு காரியம் ரொம்ப கஷ்டம். யோசனை பண்ணி பாருங்க, இன்றைக்கு நம்முடைய விசுவாசமும் நம்முடைய காணிக்கைகளும் அன்றைக்கு பொருத்தனைகளும் அன்றைக்கு ஆபிரகாமும் அன்னாலும் செலுத்தின பொருத்தனைகளை போல இருக்கிறதா, அல்லது இந்த மதி இழந்து போன இந்த நியாயாதிபதி எத்தா பண்ணின பொருத்தனை போல இருக்கிறதா? தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்கள். ஆண்டவரை நாம் வந்து கூறுபட வேண்டாம். ஆண்டவரோடு கூட நாம் ஆபிரகாம் செலவழித்த அந்த செலவழிப்பு, அந்த நேரம், அந்த உறவு நம்மிடத்துல இருக்குமே என்றால் ஆண்டவருடைய இருதயம் இன்னதென்பதை குறித்து நாம் வந்து அறிந்து கொண்டிருப்போம். அவருக்குண்டான காரியங்களும் அவருக்குண்டான காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் நாம் செலுத்துவது மிகவும் மேன்மையாகவும் ஆசீர்வாதமானதாகவுமே இருக்கும். அது எத்தாவை போல சுயநலத்தோடு கூட இருக்காது. தேவனுக்குரிய அன்பான சகோதரர்களே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரர்களே, ஆபிரகாமை தேவன் அழைத்து அவர் 75 வயதில் அழைத்து தேவன் அன்றைக்கு ஒரு பிராமிஸை கொடுத்தார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். இன்றைக்கு அதே வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். என் மகனை நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பருவப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆனா உடனே ஒண்ணு, அன்றைக்கு ஆபிரகாம் தேவனிடத்துல நடந்து கொண்டதை போல, ஆபிரகாம் தேவனுடைய இருதயத்தை படித்ததை போல, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய இருதயத்தை நாம் படிக்க வேண்டும். அந்த அண்ணாணி போல அந்த ஒரு டெடிக்கேஷன், ஒரு அர்ப்பணத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த அவசரமான ஒரு அமெரிக்க லைஃப்ல இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு என பெரிய காரியங்களை செய்கிறார். நம் யாவரும் கண்களை முடிச்சிருப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, எங்கள் இயேசு ரட்சிக்கிற தேவா, இந்த அருமையான ஆண்டவரே இரு வழக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஆபிரகாமை பற்றியும் அன்னாலை பற்றியும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த மகா பெரிய தியாகங்களை பற்றியும் பொருத்தனைகளையும் காணிக்கைகளையும் ஆண்டவரே அறிந்து கொண்டோம் ஐயா. அதே போல் அதே ஆண்டவரே அப்பா, அதை ஒப்பிட்டு மேலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்ட ஒரு காரியம், எப்தாவை போல நாங்கள் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் கற்றாது என்பதையும் கற்றுக்கோம். ஒருவேளை கட்டாவே இதுவரைக்கும் நாங்கள் எப்தாவை போல ஒருவேளை இருந்திருக்க கூடும் என்றால் எங்களை மன்னியும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய காணிக்கைகளையும் பொருத்தனைகளையும் ஆண்டவரே ஊழியங்களையும் ஆர்ப்பணங்களையும் ஆண்டவரே தாங்குகிற ஒரு காரியம் அது ஆண்டவரை பொறுத்தனைக்கு அப்பாற்பட்டு இருப்பதாக, உங்களுடைய அன்பினால இருப்பதாக சுவாமி. ஆண்டவரே, நாங்க கொடுக்கக்கூடிய காசு வச்சு நீர் எங்களை ஆசீர்வதிக்க போறதல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்குள்ளாக எங்களுக்குள்ளே தலைமுறை தலைமுறையாக ஆண்டவரே கிறிஸ்தேசுடைய கிருபினாலே இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை எல்லா விதமான குறைவுகளிலிருந்து நீர் விடுதலை ஆக்கி பாதுகாத்துக் கொள்ளும். உமக்கு மேன்மையான பலிகளையும் காணிக்கைகளையும் உண்மை உத்தமங்களையும் நாங்கள் செலுத்த கிருபை தாரும், ஆசீர்வதியும். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியின் தகப்பனே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பலனை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். காத்திருந்து வேலை நடைந்து கழுகு
அலைகளை